அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 11/4/2024 இன்று கிருத்திகை நட்சத்திரம், அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர கிருத்திகை நன்னாள். நான் சொல்லும் இந்த ஒரு சூட்சமத்தை இன்று செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் செல்வ செழிப்போடு வாழும் யோகம் ஏற்படும், பணம் சேரும் யோகம் ஏற்படும். என்ன செய்யணும்னா, இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்க வேண்டும். ஏதேனும் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானின் நினைவாக இருந்து சஷ்டி கவசம் படிக்கணும். அவ்வாறு படிக்கும் பொழுது உங்கள் கையில் வாசனை மலர்கள் இருக்கணும். வாசனை மலர்களை கையில் வைத்து கொண்டு இன்று சஷ்டி கவசத்தை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து படிக்கும் ஒவ்வொருவருக்கும் செல்வ செழிப்புடன் வாழும் யோகம் ஏற்படும். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் முருகப்பெருமானுடைய வேல் இருந்துச்சுன்னு சொன்னால், அதற்கு இன்று தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வணங்கினால் பணம் சேரும் யோகம் ஏற்படும். முடிந்தால் இன்று அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள். அற்புதமான நன்னாள் என்று இன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நல்லது நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான சொந்தங்களே, சித்திரை மாதம் பிறக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்கள் உள்ளது. இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு குபேர லட்சுமியின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தினமும் ஒரு சூட்சமத்தை வாட்ஸ்அப் குரூப் மூலமாக சொல்லித்தரப்போகின்றேன். இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர தினமும் கட்டணம் 11 ரூபாய். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதனுடைய விவரத்தை தருகின்றேன். அதை போல சித்திரை 1ஆம் தேதி முதல் வாஸ்து சாஸ்திரத்தை மிக எளிமையாக உங்கள் வீட்டில் எந்தெந்த பொருள் எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணும் என்பதை சொல்லித்தரும் 60 குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போகிறேன். இந்த குழுவில் சேர விருப்பம்னாலும் வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.